நம்மளோட லெட்ஸ் குக் அண்ட் இட் சேனலில் இன்றைக்கி முனியாண்டி விலாஸ் குடல் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு ஆட்டோட குடல் வந்து வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 20 தடவையாவது நம்ம க்ளீன் பண்ணால் தான் அந்த குடலில் வந்து அந்த கவுச்ச ஸ்மெல் எல்லாமே இல்லாமல் இருக்கும். மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணுறது நல்லது. சுடு தண்ணியிலையும் க்ளீன் பண்ணாலும் நல்லா சீக்கிரம் இதாகிடும். இப்போ ஒரு குக்கரில் நம்ம இதில் குக்கரில் தான் பண்ணிக்க போகிறோம். ஒரு 2-3 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டு தாளிப்புக்கு சீரகம் கடுகு உளுத்தம்பருப்பை போட்டு தாளிச்சிடலாம். அப்புறம் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். நிறையா சின்ன வெங்காயம் சேர்த்தா இன்னும் எவ்வளோ நல்லா நிறையா சேர்க்குறமோ அவ்வளோ நல்லாயிருக்கும். கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். அப்புறம் ஒரு தக்காளியை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய தக்காளி. அப்புறம் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம கழுவி வச்சுருக்கிற குடலை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதை கொஞ்சம் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி கொடுத்துட்டு மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள். மிளகுத்தூள் ரொம்பவே இந்த குடல் குழம்புக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் 1 ஸ்பூன் வத்தப்பொடி சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து சோம்பு பொடி, 1/2 ஸ்பூன் வந்து சோம்பு பொடி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மட்டன் மசாலா, கடையில் வாங்கின மட்டன் மசாலா கூட இருக்கலாம். மட்டன் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம், இல்லைனா கறி மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம ஒரு 5-6 விசில் வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து குடல் நல்லா வேகும். இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி 1-5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்தால் நம்மளோட ரொம்பவே சூப்பரான முனியாண்டி விலாஸ் குடல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது காலையில் இட்லிக்கு, தோசைக்கு, இல்லை சாதத்துக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி பண்ணுறது ரொம்பவே குழம்பு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.